வணக்கம். நியூஸ் அட்னின் பிரதான செய்திகளுக்காக ஸ்டெலா ரோபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளுக்குமான தேர்தலை மீள நடத்துவதென மத்திய குழுவில் தீர்மானம். தமிழர்களின் சுய நிர்ணய உரிமைக்கான சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்காக அமெரிக்கா பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்தும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் அமெரிக்க காங்கிரஸில் சமர்ப்பிப்பு. எதிர்காலத்தில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வலியுறுத்தல். கிழக்கு பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு போலீசாரால் ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகள். மட்டக்களப்பு மாவட்ட சிவில் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் கண்டனம். தேசிய மக்கள் சக்தியுடனான விவாதத்திற்கான திகதிகளை ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்தது. விரிவான செய்திகளில் தொடர்பான பிரதான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளுக்குமான தேர்தலை மீள நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளுக்குமான தேர்தலை மீள நடத்துவதென இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் மத்திய செயற்குழு மற்றும் மாவட்ட கிளையுடன் கூட உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுப்பதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை 10 மணிக்கு இடம்பெற்றது. கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன், கட்சியின் செயலாளர் ப சத்யலிங்கம், சட்டத்தரணி கே வி தவராசா, வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் தலைமை விடயத்தில் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை சட்டத்தரணிகளான கே வி தவராசா, எம் ஏ சுமந்திரன் ஆகியோரை கொண்டு நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியாவிலே கூடிய பொழுது தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தோம். தொடர்ந்து எங்கள் கட்சிக்கு எதிராக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்க திருவோணமலையில் இருக்கின்ற வழக்கு தொடர்பாக பேசப்பட்டது. நீண்ட நேரம் அது பற்றிய கருத்தாளர்களுக்கு மத்தியில் அந்த வழக்கை எவ்வாறு வழக்காளி கோருகின்ற நிவாரணங்களை வழங்கி நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடுகளையும் நிலைநிறுத்தி நாங்கள் இவ்வளவு காலமும் கட்சியிலே மேற்கொள்ளப்பட்ட ஜாப்பினுடைய அமைப்பு விதியினுடைய அடிப்படை திருத்தங்களுக்கு அமைய அடிப்படை விடயங்களுக்கு அமைய எவ்வாறு செயலாற்றி இருக்கிறோமோ அதன் அடிப்படைகளையும் வலியுறுத்தி ஜாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் எல்லா விடயங்களையும் குறிப்பாக தலைவர்களிருந்து அனைத்து பதவிகளுக்கான தெரிவுகளை நடாத்துவதென ஏகமனதாக இந்த சபையிலே இன்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே வழக்கை கைவாங்குவதற்கான ஒரு முடிவாக வழக்காளிகள் எதிராளிகளாக இருக்கின்ற நாங்கள் வழக்காளியினுடைய நிவாரணத்தை வழங்கி உடனடியாக கட்சியை எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியை முதல் தீர்மானமாக எடுத்திருக்கிறோம். இரண்டாவது, இந்த நாட்டிலே நடைபெறப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசப்பட்ட விஷயம், இது தொடர்பாக தொடர்ந்தும் எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் மாவட்ட கிளைகளோடு கூடி உரிய நேரத்தில் உரிய முடிவை சிறப்பாக எடுப்பதென முடிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ கட்சியின் தலைவராக எனக்கு நீதிமன்றத்தினுடைய கட்டளை இருப்பதனால், தடை உத்தரவு இருப்பதனால் தொடர்ந்தும் அண்ணன் மாவி சேனாதராஜ் அவர்கள்தான் கட்சியினுடைய தலைவராகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மருத்துவர் சத்யலிங்கம் அவர்களும் தொடர்ந்தும் அந்த அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். எங்களுடைய கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நிலையில். ஆனால் வழக்குகளுக்குரிய செயல்பாடுகள் முடிவுறுத்தப்பட்ட பிற்பாடு புதிய தெரிவுகள் நடைபெறும். முதல் வழக்கிலிருந்து கட்சி வீட்டை வரட்டும், வந்த அப்புறம் நாங்கள் கூடி முடிவெடுப்போம். திருவோணமலையிலேயும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விடயமாக நாங்கள் இந்த கட்சி முதல் தேதியிலேயே நாங்கள் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், விரைவாக கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பொதுநல வழக்கு. ஆகவே இந்த வழக்கை முடிவு கொண்டு வரும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் செயல்பட்டோம். இது தொடர்ச்சியாக இப்பொழுது இருத்தல 4 மாதங்கள் கடந்து விட்டன. ஆகவே இறுதியாக நாங்கள் இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றோம். சட்டத்தரணிகளுடனும், அதாவது வழக்காளியின் சட்டத்தரணிகளுடனும், சட்டத்தரணியுடன் வழக்காளியுடனும் சட்டத்தரணியுடனும் பேசி இந்த விளக்கத்தை இணக்கமாக தீர்வு கொண்டு வந்து இந்த வழக்கை முடிவுறுத்ததற்காக ஒரு தீர்மானம் இன்று எடுக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்துக்கு மத்திய குழு உறுப்பினர் அனைவருமே தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்ததாக அந்த அடிப்படையில் எங்களுடைய வழக்கு விரைவாக முடிவடைந்து முடிவு கொண்டு வந்து மீண்டும் அதாவது பொதுக்குழு கூடி இந்த விடயத்தை ஒரு சுமூகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் இன்று அமைந்தன. தமிழ் மக்களுக்கு தங்கள் ஆதரவை வெளியிடுவதாக அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர்.
முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இடம்பெற்று 15 வருடங்கள் ஆகும் நிலையில் தமிழ் மக்களுக்கு தங்கள் ஆதரவை வெளியிடுவதாக அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் நினைவு கோரும்போதுதான் அவர்களுக்கு ஆதரவாக உள்ளேன் என அமெரிக்க பிரதிநிதிகள் சபை உறுப்பினர் சமர்லி தெரிவித்துள்ளார். இலங்கையில் போதியளவு நீதியின்மை, இந்த பயங்கரமான குற்றங்களிற்கு காரணமான யுத்த குற்றவாளிகள் அந்த நாட்டில் அதிகாரத்தை அனுபவிக்க அனுமதி அளித்துள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை உட்பட சர்வதேச குற்றங்களிற்கு காரணமானவர்களை விசாரணை செய்வதற்காக சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையொன்று உருவாக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கின்றன தெரிவித்துள்ள அவர், நீதி வழங்கப்பட்ட பின்னரே அர்த்தபூர்வமான அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் உள்நாட்டு போரின் போது துயரம் தரும் விதத்தில் பறிக்கப்பட்ட உயிர்களை நினைவு கூறுவதில் தமிழர்களுடன் நானும் இணைந்து கொள்கின்றேன் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டெபெரா ரோஸ் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த துயரத்தை நினைவு கூறுவதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கும் நீதியை கோர வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழர்களின் சுய நிர்ணய உரிமைக்கான சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்காக அமெரிக்கா பணியாற்ற வேண்டுமென வலியுறுத்தும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் விலே நிக்கலினால் அமெரிக்க காங்கிரஸில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமைக்கும் நிலையான தீர்வை அடைந்து கொள்வதற்கும் பொதுஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துமாறு வலியுறுத்துவதுடன் மக்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைக்கு ஆதரவளித்து கடந்த கால மீறல்கள் மற்றும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துமாறும் வலியுறுத்துகின்றது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஏற்று தமிழ் தேசத்தின் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தியமை 1983 கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்பிற்கான 6வது திருத்தத்தினூடாக தமிழ் மக்கள் தமது சுதந்திரத்திற்காக வாதிடும் திறன் மட்டுப்படுத்தப்பட்டமை, 1987 அரசியலமைப்பிற்கான 13வது திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டமை உள்ளடங்கலாக தமிழர்களின் அரசியல் போக்கை நிர்ணயித்த முக்கிய வரலாற்று நிகழ்வுகளும் குறித்த தீர்மானத்தில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளன. யுத்தம் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டு 15 நிறைவடைந்த போதிலும் தமிழர் தாயக பகுதிகளில் பெரும்பாலானவை இராணுவமயமாக்கப்பட்டுள்ளதுடன் பொறுப்புக்கூறல், நீதி மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விடயங்களில் இன்னும் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் எட்டப்படவில்லை என அந்த தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதுடன் தமிழர்களுக்கு எதிரான கடந்த கால மீறல்கள் மற்றும் நிகழாமல் இருப்பதற்குரிய போதிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அத்தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுடனான ராஜதந்திர தொடர்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய பசிபிக் மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை என்பவற்றை முன்னிறுத்தி அமெரிக்கா அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டுமெனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழர்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கவும் அவற்றுக்காக வாதிடவும் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட பொதுஜன வாக்கெடுப்பு ஒன்றை அமெரிக்கா நடத்த வேண்டுமெனவும் குறித்த தீர்மானத்தில் பிரதானமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராணுவத்தின் வீரத்துக்கு உயரிய அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார். 15வது ராணுவ வெற்றியை முன்னிட்டு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 3 தசாப்தங்களாக இலங்கையை ஆக்கிரமித்திருந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 பூர்த்தியடைந்துள்ளன. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு முப்படையினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள். யுத்தத்தின் கொடுமையான அனுபவங்கள் இல்லாத சூழலில் தற்போது வாழ்கின்றோம். ஆகவே யுத்தம் பற்றி சிந்திக்கக்கூடாது என ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள். ராணுவத்தின் வீரத்துக்கு உயரிய அந்தஸ்து வழங்கி நாட்டில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு பிளேசாரால் ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகளுக்கு மட்டக்களப்பு மாவட்ட சிவில் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக முன்றலில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஏற்பாடு செய்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பொலிசாரால் ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகளுக்கு மட்டக்களப்பு மாவட்ட சிவில் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஒரு சிறிய அஞ்சலி நிகழ்வையும் ஒரு கஞ்சி பரிமாற்ற நிகழ்வையும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்த பொழுது அந்த இடத்திற்கு வந்த ஈராவூர் போலீஸ் அதிகாரிகள், ஏராவூர் போலீஸ் காவல்துறையினர் மிகவும் கேவலமாகவும் மிகவும் கீழ்த்தரமாகவும் போலீசாரை போல அல்ல, சாதாரண மக்களைப் போல அல்ல, ஒரு ரவுடி கும்பலைப் போல செயற்பட்டு அந்த மாணவர்கள் ஆயத்தப்படுத்திய அஞ்சலி நிகழ்வை மிகவும் கீழ்த்தரமான முறையிலே அகற்றியிருக்கிறார்கள். அதாவது கஞ்சி பானையை காலால் தட்டி விழுத்தியிருக்கிறார்கள்,
அந்த அடுப்பை நூற்று மாணவர்களை அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதத்திலே மிகவும் சிறுமைத்தனமாக காவல்துறை என்று சொல்லப்படுகிற ஸ்ரீலங்கா அரசினுடைய ஏவல் துறை ஒரு ரவுடி கும்பலை போல ஒரு அடியாட்களை போல மிகவும் கீழ்த்தரமான முறையிலே செயற்பட்டிருக்கிறார்கள். ஒரு இறுதி முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் என்றது நமது தமிழினத்தின் ஒரு உணர்வு ரீதியான நாள் என்றதை ஒருத்தருமே மறக்க முடியாத நிலையில் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது ஏஆர் போலீசார் செய்து கொண்ட நடந்த காட்டுமராணித்தனத்தையும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவியை நள்ளிரவில் அழைத்து சென்ற அவல நிலைக்கும் இந்த இலங்கை அரசின் ஜனாதிபதி பொறுப்பு கூறுவதோடு சர்வதேசமும் பொறுப்பு கூற வேண்டும். சாதாரணமான ஒரு கஞ்சை பயந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிறிலங்கா பேரினவாத அரசின் செயல்கள் இருக்கின்றது. அதாவது குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்றது. சட்ட ஒழுங்கை மீறி செயற்படுகிறார்கள். இந்த சட்ட ஒழுங்கை நீதித்துறையை மிகவும் கேவலமான அந்த கீழ்த்தரமான கொச்சைப்படுத்துகின்ற ஒரு செயலையே போலீசார் செய்கின்றார்கள். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று முன்னெடுத்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போது போலீசார் மேற்கொண்ட அடாவடியான செயற்பாடுகள் ஊடாக மனித உரிமைகளுக்கு எதிராக நினைவுகூரல் உரிமையினை மறுக்கின்ற இலங்கை அரசின் செயலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெண்மையாக கண்டித்துள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் போலீசாரின் அடாவடி என்பது அண்மை காலங்களில் பெருமளவில் அதிகரித்திருப்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டியுள்ளது. கடந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை போலீசார் அத்துமீறி பல்கலைக்கழக முதன்மை வளாகத்தினுள் நுழைந்து குழப்பங்களை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியிருந்ததோடு சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கை நிர்வாக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த நினைவேந்தல் வளைவினை அகற்றி சென்றமையினையும் இங்கே பதிவு செய்ய வேண்டும். தமிழர் தாயகத்தில் கேள்விக்குள்ளாக்கும் நினைவுகூரும் உரிமை தொடர்பில் கடந்த 16 அன்று வெளியிட்ட அறிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் முடிவுற்று தொடரும் இதுபோன்ற நினைவேந்தல்களை தடுக்கும் மற்றும் அச்சுறுத்தும் செயற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தனது அவதானிப்பை செலுத்தியிருந்தது. கிழக்கு பல்கலையில் தமிழ் மாணவர்கள் தமது பெரும்பான்மையினை இழந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் உரிமைக்கான பயணத்தில் எம்மோடு தோளோடு தோள் நின்று பயணிக்கும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் தொடர்ச்சியானதும் தன்னெழுச்சியானதுமான செயற்பாடுகளை தடுக்கும் செயற்பாடுகளின் அங்கமே இதுபோன்ற விதிகளுக்கு புறம்பான ஒடுக்குமுறைகளின் நோக்கமாகும். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் காத்திரமான முன்னோக்கிய பயணங்களுக்கு பிராந்தியத்தின் சிவில் சமூகங்களும் செயற்பாட்டாளர்களும் பக்கபலமாக திகழ வேண்டும் என்பதோடு பல்கலைக்கழகத்தை சமூகத்தினுள்ளும் சமூகத்தை பல்கலைக்கழகத்தினுள் கொண்டு செல்வதுமே பொருத்தமான வழியாகும் என்பதை பதிவு செய்கின்றோம் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நேற்று மாலை டென்மார்க்கில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவரது சகோதரர் குடும்பத்தினரால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு முதன்முதலாக அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. வேலுப்பிள்ளை பிரபாகரனின் திருவுருவப்படம் நிறுத்தி வைக்கப்பட்டதுடன் அவரது குடும்பத்தினரின் திருவுருவப்படமும் வைக்கப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் பெருமளவானவர்கள் பங்கேற்றிருந்தனர். தொடர்பான பிராந்திய செய்திகள். தமது ஆட்சி அமைந்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யப்படும் என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. பொதுத் தேர்தல் முதலில் நடத்தப்பட வேண்டிய தேவை ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மகரகமவில் இன்று இடம்பெற்ற ஓய்வூதியம் பெறுவோரின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் முதலில் இடம்பெறப்போவது ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா என்ற கலந்துரையாடல்கள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றன. ராஜபக்சக்களுக்கு ஆர்சி அதிகாரம் அவசியம். அதனால் அவர்கள் பொது தேர்தலை நடத்துமாறு தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். அவ்வாறே பொது தேர்தல் நடத்த வேண்டிய தேவை ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் பொருத்தமான வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு இந்த பயம் ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டால் தனக்கிருக்கும் சகல அதிகாரமும் இல்லாமல் போய்விடும் என ரணில் விக்ரமசிங்கே நினைக்கின்றார். பதவியில் இருக்கும் கொஞ்ச நாட்களுக்கேனும் அதிகாரத்துக்கே அவர் ஆசைப்படுகின்றார். எமது ஆட்சி அமைந்தவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து சலுகைகளையும் ரத்து செய்வோம். மக்களுக்கான பணம் மக்களையே சென்றடைய வேண்டும். மகாபேங்க் வார்த்தாவை பகுதி வார்த்தாவுக்கு எதிர்பார்த்து கல்ல கேடுமா
ஐக்கிய மக்கள் சக்தி எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு சாதகமான தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். எனவே இப்ப ராஜபக்ச குடும்பம் நினைக்கிறார்கள், பாராளுமன்ற தேர்தல் வைத்தால் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றென்றால், இப்போ அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச அவர்கள் தான் இப்போது மொட்டு கட்சியிலே எதிர்காலத்திலே அவர்களுடைய தலைவராக வரத்துக்கு இருக்கக்கூடிய ஒருவர். எனவே இப்போ அவருடைய அரசியல் எதிர்பார்ப்புகள், அவருடைய அரசியல் வரலாறும், அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று தான் இப்போது அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. மக்களுக்கு தேவையான தேர்தல் அல்ல. தேர்தலை வைத்து மக்களுடைய நாட்டுடைய ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அல்ல. ராஜபக்ச குடும்பம் எந்த தேர்தலை வச்சா அவர்களுக்கு பொரோசனம் இருக்கிறதோ அந்த தேர்தலை தான் இப்போது அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். என்னென்றால், பசில் ராஜபக்சக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் வைத்தால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தோல்வி அடைவார்கள். அது அவர்களுக்கு தெரியும். ரணில் விக்ரமசிங்கே தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் மொட்டு கட்சிக்கு ஆக குறைந்தது ஒரு 10 உறுப்பினர்களும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. தேசிய மக்கள் சக்தியுடனான விவாதத்திற்கான திகதிகளை ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியுடனான விவாதம் தொடர்பில் திகதிகளை குறிப்பிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியினால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவாள், தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிசவுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பொருளாதார குழுக்களுக்கு இடையேயான விவாதத்தை இம்மாதம் 27, 28, 29, 30 மற்றும் 31 ஆகிய திகதிகளில் நடத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான விவாதத்தை எதிர்வரும் ஜூன் மாதம் 3, 4, 5, 6 மற்றும் 7 ஆகிய திகதிகளில் நடத்துவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனைகள் தொடர்பில் உரிய பதிலை வழங்குமாறு கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் இந்தோனேசிய கடல்சார் விவகாரங்கள் மற்றும் முதலீட்டுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்தோனேசியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்தோனேசியா குடியரசின் கடல்சார் விவகாரங்கள் மற்றும் முதலீடுகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் லுஹுட் பின்சார் பஞ்சைடனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பாலி தீவில் நடைபெற்றது. நீல பொருளாதாரம் மற்றும் குளோபல் தெற்கின் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டதுடன் சதுப்புநில பயிற்சி தொடர்பான ஆராய்ச்சி பணிகளுக்கான ஒத்துழைப்பு திட்டத்தை நிறுவுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்காக இருதரப்பு பணிக்குழுவை நிறுவுவது மற்றும் இந்திய பெருங்கடல் எல்லை நாடுகளின் சங்கத்தின் தற்போதைய தலைவராக இலங்கையின் பங்கு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான், காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவரதன, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவரதன, இந்தோனேசியாவுக்கான இலங்கை தூதுவர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே, பிரதம நிறைவேற்று அதிகாரி, காலநிலை மாற்ற அலுவலகத்தின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் அனில் ஜாசிங் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இந்தோனேசிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கடற்சார் விவகாரங்கள் மற்றும் முதலீட்டுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தின் செயலாளர், வனம் மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை இணை அமைச்சர், உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து இணை அமைச்சர், கடல்வளத்துறை இணை அமைச்சர், பருவநிலை மாற்றம் தொடர்பான சிறப்பு ஆலோசகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான டெஸ்லா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலன் மஸ்க் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்தோனேசியாவில் இடம்பெறவுள்ள 10வது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தின் இடையே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஸ்டார்லிங் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி எலன் மஸ்குடன் கலந்துரையாடியுள்ளார். உலகளாவிய ஸ்டார்லிங் வலையமைப்புடன் இலங்கையை இணைப்பதற்கான விண்ணப்ப நடைமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ் நண்பர்களின் 10வது வருட நிறைவு நிகழ்வும் சமூக பெரியோர்களின் கௌரவிப்பு நிகழ்வும் இன்று இடம்பெற்றது.
யாழ் நண்பர்களின் 10வது வருட நிறைவு நிகழ்வும் சமூக பெரியோர்களின் கௌரவிப்பு நிகழ்வும் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் கலந்து கொண்டதுடன் கௌரவ விருந்தினராக இந்திய துணை தூதரகத்தின் கல்விசாரா பிரிவு பொறுப்பதிகாரி ஸ்ரீ மனோஜ்குமார், 512 பிரிகேட் பிரிவின் அதிகாரி சுஜித் குலசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மங்கள விளக்கீட்டலுடன் நிகழ்வு ஆரம்பமானது. தொடர்ந்து சிறப்பு நாத சங்கமம் நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. நெல்லை ஆதீனம் ஸ்ரீ விமல தேரர் கலாநிதி சாதனை தமிழன் 6 திருமுருகன், வைத்தியசூரி சேனா பரமசிவம் பிள்ளை, பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை, கலாநிதி எம் பி நடராஜா, மேஜர் ஜெனரல் தரிசன உதயகுமார ஹெட்யாராய்ச்சி, அமரர் தோழர் கண்புல்லை மூத்தவம், அமரர் இசைமணி நா ராமநாதன் ஆகியோருக்கான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பல தரப்பினரும் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பல்வேறு இயற்கை அனர்த்தங்களையும் யுத்தகால சூழ்நிலையையும் எதிர்கொண்ட ஒரு சமூகம், மீண்டு எழுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம், மீண்டு எழுவதற்கு அதனுடைய செயற்பாட்டிற்காக பல்வேறு ஆதரவு நிலைகளை நாடி நிற்கின்ற ஒரு சமூகம் என்ற வகையிலே, தனித்து ஒரு சமூகம் தன்னைத்தான் மீளமைத்துக் கொள்வதற்கு முடியாது என்கின்றது யதார்த்தமாக உணரப்பட்ட ஒரு உண்மை. மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற வைத்தியசாலைக்காக இந்திய அரசாங்கம் எங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைக்கிணங்க 600 மில்லியன் ரூபாயை அன்பளிப்பாக வழங்குவதற்கான அமைச்சரவை அனுமதியை இந்திய அரசு அனுமதித்திருக்கின்றது. அதற்காக நாங்கள் இந்திய நாட்டிற்கு எங்களுடைய விசேடமான நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். அதே போல எதிர்வரும் 24 தொடக்கம், 26 மட்டும் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்திற்கு விஜயம் செய்து 3 வைத்தியசாலைகள், அதாவது கிளிநொச்சி, மாங்குளம், வவுனியா மாவட்டத்திலே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற நோர்வேஜியன் அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டிருக்கின்ற 3 வைத்தியசாலைகளை திறந்து வைக்க இருக்கின்றார். எனவே இவ்விதமாக பல்வேறு நாட்டின் உதவிகளோடு இந்த வடமாகாணத்தின் பல துறைகளும் அபிவிருத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல அண்மையிலே வழங்கப்பட்ட அமைச்சரவையின் அனுமதியோடு 400 மேற்பட்ட பட்டதாரிகளை நாங்கள் ஆசிரியர்களாக நியமனம் செய்திருக்கின்றோம். அவர்களுக்கான நியமனங்கள் 24ஆம் தேதி எங்களது ஜனாதிபதி அவர்களால் வழங்கப்பட இருக்கின்றது. 5000 பேருக்கான காணி உரிமங்கள் 3 மாவட்டங்களிலும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல 20,000 பேருக்கான உரிமங்களை இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். வடமாகாணத்திலே நாங்கள் ஒரு துரித கருதியிலே இந்த காணி உரிமங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் ஜூன் மாதம் அளவிலே இயக்கச்சியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற தாலையடியின் ஊடாக வழங்கப்படுகின்ற நீர்வளங்கள் ஆரம்பித்து வைக்கப்படுவதாக ஜீவன் தொண்டமான அமைச்சர் அவர்களிடம் உறுதியளித்தார். அதனூடாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே 30% மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜனாதிபதியின் வடக்கு மாகாண விஜயம் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதியின் வடக்கு மாகாணத்திற்கான விஜயம் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூட்டத்தில் இன்று நடைபெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் மற்றும் அமைச்சர் டாக்டர் சிவானந்த் ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. பாதுகாப்பு பிரிவினர், போலீசார், மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியால் வடக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்களுக்கு பொறுப்பான துறைசார் அதிகாரிகளின் கடமைகள், பாதுகாப்பு நடைமுறைகள், நிகழ்ச்சி நிரல் திட்டமிடல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. நாட்டில் கடும் மழை மற்றும் காற்றின் நிலை அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அடுத்த 36 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் புதிய வானிலை அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. பருவமழைக்கு முந்தைய காலநிலையின் தாக்கம் காரணமாக கடும் மழை மற்றும் காற்றின் நிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரஹமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி, நுவரெலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும். அவ்வப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் நேற்று மழையுடன் வீசிய காற்று காரணமாக ஆலயம் ஒன்றின் கூரை முழுமையாக சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். வேலணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J21 கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஆலயம் ஒன்றின் கூரையே இவ்வாறு சேதமடைந்துள்ளதாக டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள அபாய பகுதிகளாக 22 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. வடிகால் அமைப்புகளின் முறைகேடு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நீர்வடிந்து செல்லும் கால்வாய்களை அபிவிருத்தி செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதன் பொறியியலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிலவும் அதிக மழைவீழ்ச்சியுடனான காலநிலை காரணமாக அத்தனுகல ஓயாவின் நீர்மட்டம் துணமலை பகுதியில் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தனுகல ஓயாவின் தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்கள் வெள்ளப்பெருக்கு தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாளை அதிகாலை 3 மணி வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். பதுளை, கண்டி, கேகாலை, ராத்தினபுரி, களுத்துறை, கொழும்பு மற்றும் காம்பகா மாவட்டங்களுக்கே மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2024 புத்தர்ஸ்மி வெசாக் வளையம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. மற்றவர் செய்தவற்றை அன்றி நாம் செய்பவை குறித்து கவனம் செலுத்துவோம் என்ற துணை பொருளில் 2024 புத்தர்ஸ்மி வெசாக் வளையம் நடத்தப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இந்த வளையம் May 23, 24, 25 மற்றும் 26 திகதிகளில் ஜனாதிபதி அலுவலகம், ஷங்ரிலா பசுமை மைதானம் மற்றும் கங்காராம விஹாரி ஆகியவற்றை மையமாக கொண்டு நடத்தப்படவுள்ளது. இந்த வளையம் தன்சல் மற்றும் மின்னொளி தோரணிகள் உள்ளிட்ட பல அம்சங்களை உள்ளடக்கியதாக அமைக்கப்படவுள்ளது. பாலதாக்ஷ மாவத்தை மற்றும் பேரவாவியின் அருகில் சோழ தர்மபால கதையை எடுத்துக்காட்டும் வைசாக் தோரணத்தை May 23 மாலை 7:30 மணிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைக்கவுள்ளதோடு இந்த தோரணம் 23, 24, 25 திகதிகளில் காட்சிப்படுத்தப்படும். பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சர்வதேச பாடசாலைகள், தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி 500 பேரின் பங்கேற்புடன் தியான நிகழ்வொன்று நாளை மாலை 7:30 மணிக்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருட இறுதிக்குள் 600,000 இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கான ஏதுநிலையுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சுற்றுலா பயணிகள் விரும்பி செல்லும் 3 நாடுகளில் ஒன்றாக இலங்கையும் திகழ்வதாக இந்திய முன்னணி சுற்றுலாத்துறை அமைப்பில் ஒன்றான போன்பே சர்வதேச அமைப்பின் தலைமை நிறைவேற்று அதிகாரி ரிட்ரேஸ் பாய் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இளைய தலைமுறையினர் அதிக அளவில் இலங்கைக்கு வருகை தருவதில் ஆர்வமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த வருட இறுதிக்குள் 600,000 இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கான ஏதுநிலை உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இலங்கை எதிர்வரும் 2030 ஆண்டில் இந்திய சுற்றுலா பயணிகளின் மூலம் வருவாயாக 410 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டுமென எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு கல்குடா தொகுதி கிளையால் சமாதான நீதவான்கள் சிலருக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. அகில இலங்கை சமாதான நீதிவான் பதவிக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு கல்குடா தொகுதி ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் ஓட்டமாவடியில் நடைபெற்றது. கல்குடா ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர் முசாமில் இன்று நியமன கடிதங்களை வழங்கினார். சமாதான நீதவான்களின் சேவை பற்றாக்குறையாக இருப்பது தொடர்பாக நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியல் மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளினை அடுத்து இவ்நியமனம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இந்த நாடு எவ்வாறு இருந்தது, தற்போது அதிமிக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டை பாரம் எடுத்ததன் பிற்பாடு தற்போதைய நிலையில் எவ்வாறு உள்ளது என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். இதை வெளிக்கொண்டு வர சிலர்களால் அவங்களால் முடியாமல் இருக்கின்றது. நினைத்ததை விட பல மடங்கு இந்த நாட்டை முன்னேற்ற பாதையிலே அதிமேகு ஜனாதிபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் கொடுக்கின்ற தேவைகள் செயற்பாடுகளை எங்களுக்கு எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக எங்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சூட்சுமமான முறையில் பாலிமர குற்றுகளை கடத்த முற்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வாகனம் ஒன்றிற்குள் சூட்சமமான முறையில் பாலை மர குற்றிகளை கடத்த முற்பட்ட நிலையில் குறித்த வாகனம் கைப்பற்றப்பட்டதுடன் வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு வள்ளிப்புணம் பகுதியிலிருந்து ஹண்டர் ரக வாகனம் ஒன்றில் சூட்சமமான முறையில் பாலை மரக்குற்றிகள் கடத்தப்படுவதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் கே ஹேரத் தலைமையிலான போலீசார் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். அதன் அடிப்படையில் வள்ளிப்புணம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற ஹண்டர் ரக வாகனம் தேராவில் வன லாகாவிற்கு முன்பாக சென்று கொண்டிருந்தபோது இன்று அதிகாலை வாகனம் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது வாகனத்திற்குள் பாலை மரக்குற்றிகள் துண்டங்களாக போடப்பட்டு அதன்மேல் தண்ணீர் போத்தல்கள், ஊதுபத்தி, வெற்று பெட்டிகள் அடுக்கப்பட்டு மரக்குற்றிகள் கடத்தப்பட இருந்தமை அவதானிக்கப்பட்டது. இந்நிலையில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பாலை மரக்குற்றிகளை கைப்பற்றிய போலீசார் வாகன சாரதியையும் கைது செய்தனர். ரெட்பானா விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த 46 வயதான வாகன சாரதியை கைது செய்யப்பட்டுள்ளார். பாலை மரக்குற்றிகள் வாகனம் மற்றும் சாரதியை நீதிமன்றின் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஏலின் வீதியில் காணப்பட்ட அனைத்து ராணுவ முகாம்களும் அகற்றப்பட்டுள்ளன. சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கைக்கு வருகை தந்ததையடுத்து ஏனின் வீதியில் காணப்பட்ட அனைத்து ராணுவ முகாம்களும் அகற்றப்பட்டுள்ளன. கடந்த கொரோனா காலத்தில் ஏனின் வீதியிலும் வடக்கின் ஏனைய பல வீதிகளிலும் ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இவை மக்களின் பிரயாணங்களுக்கு இடையூறாக காணப்பட்டன. இந்நிலையில் தற்போது குறித்த ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு அங்கு கடமையில் இருந்த ராணுவத்தினர் அவர்களுடைய பிரதான ராணுவ தளங்களுக்கு அனுப்பப்பட்டதோடு ராணுவ முகாம்களாக இருந்து கொட்டகைகளும் முற்றாக அகற்றப்பட்டுள்ளன. இதேவழி கடந்த 2 நாட்களாக வீதியில் ராணுவத்தினரின் நடமாட்டமும் குறைந்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மலையக யுவதிகளுக்கு சுயதொழிலை ஊக்குவிப்பதற்கான செயற்பாடுகளை தமது அமைப்பினூடாக முன்னெடுக்க உள்ளதாக வாழும் கலை பயிற்சி நிலையத்தின் ஸ்தாபகரான ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள படித்த யுவதிகளுக்கான சுயதொழிலை ஊக்குவிப்பதற்கான செயற்பாடுகளை தமது அமைப்பினூடாக எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்க உள்ளதாக ஆன்மீக குரு, அமைதி தூதுவர் மற்றும் வாழும் கலை பயிற்சி நிலையத்தின் ஸ்தாபகரான ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமானின் ஏற்பாட்டில் நுவரேலியாவில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன், பெருந்தொட்டு நிறுவனத்தின் தலைவர் பாரத் அருள்சாமி, அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் இணைப்புச் செயலாளர் அர்ஜுன் ஜெயராஜ், கொட்டக்கலை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ராஜமணி பிரசாத், நுவரேலியா பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் எஸ் யோகராஜ், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தவிசாளர் எஸ் ராஜதுரை என பலர் கலந்து கொண்டனர். உலகளாவிய சமாதான தூதுவர், ஆன்மீக தலைவர், வாழும் கலை மன்றத்தின் நிறுவனர் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பிரதமர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்து விசேட கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டார். குறித்த சந்திப்பானது நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இளைஞர் யுவதிகளின் திறன்களை மேம்படுத்துவதற்காக இலங்கையில் இலவச கல்வி நிலையங்களை நிறுவ தனது மன்றம் திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவ விருப்பம் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜயந்த வீரசிங்க, யதாமினி குணவர்தன, வாழும் கலை மன்றத்தின் முன்னணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நுவரேலியா சீதா எலியா சீதையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருவிழா இடம்பெற்றது. நுவரெலியா சீதா எலியா சீதையம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று இடம்பெற்றது. சீதையம்மன் ஆலயத்தின் அறங்காவலர் சபை தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. மகா கும்பாபிஷேக பெருவிழாவிற்காக அயோத்தி ராமர் கோயில் மற்றும் சீதை பிறந்த இடமான நேபாளம் ஆகிய இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட சீதையம்மனுக்கான சீர்வரிசை பொருட்கள் மற்றும் இந்திய புண்ணிய நதிகளின் தீர்த்தமான உத்தரப்பிரதேசத்தின் ஊடாக பாயும் சரயு ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. நிகழ்வில் லலிதாம்பிகை நிறுவனத்தின் பொறுப்பாளர்களில் ஒருவரான சுவாமி ஜெகதாத்மானந்தா சரஸ்வதி, இலங்கை உட்பட இந்தியாவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள், அரசியல் பிரமுகர்கள், ஆன்மீக குரு, அமைதி தூதுவர் மற்றும் வாழும் கலை பயிற்சி நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரும் கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டார். மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டும் அன்னதானமும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆ
ராணுவ வீரர்களுக்கான கடமைகளை அரசாங்கம் உரிய முறையில் நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ராணுவ வீரர்களுக்கான கடமைகளை அரசாங்கம் உரிய முறையில் நிறைவேற்றாமையே நாட்டை பாதுகாத்த ராணுவ வீரர்கள் ரஷ்ய போர்க்களத்தில் இறக்க வேண்டிய நிலை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலைத்திட்டத்தின் கீழ் 192வது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் காலி நெலுவ தெல்லவ மகா வித்யாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 30 வருடங்களாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட எமது நாட்டை பாதுகாத்த ராணுவ வீரர்களை அன்புடன் நினைவு கூறுகின்றோம். இந்த யுத்த வெற்றியின் பின்னர் அன்பிற்குரிய ராணுவ வீரர்களுக்கு அரசாங்கம் உரிய கடமைகளை நிறைவேற்றியுள்ளதா என்பதை மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று ராணுவ வீரர்களும் அவர்களது குடும்பங்களும் ஆதரவற்றவர்களாகவும் தாங்க முடியாத பொருளாதார மற்றும் சமூக அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். நாட்டிற்காக உடல் உறுப்புகள் என உயிர்களை தியாகம் செய்த ராணுவ வீரர்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகின்றனர். அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்காது போனமையினால் ராணுவ வீரர்களது குடும்பங்கள் வறுமையின் அடிமட்டத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் அதிக வருமானத்திற்காக வெளிநாடுகளுக்கு சென்று வேறு வழிகளை தேடி அனாதரவாகியுள்ளனர். சிலர் சாதாரண வேலைகளை தேடி ரஷ்யாவுக்கு சென்றாலும் அவர்கள் போர் முனைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்க பட்டுள்ளனர். இதனால் பெருமளவிலான ராணுவத்தினர் உயிரிழந்துள்ளனர். இந்த ராணுவ வீரர்களுக்கான கடமைகளை அரசாங்கம் உரிய முறையில் நிறைவேற்றாமையே இந்த மரணங்களுக்கு காரணம். நாட்டை காப்பாற்றிய ராணுவ வீரர்கள் நாட்டில் வாழ முடியாது, வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இத்தருணத்தில் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சலுகைகள் கூட இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இத்தகைய சூழ்நிலையில் அவர்களை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். யுத பெற முன்னகட்ட ஆவலாம், அது ரணவீர்வான் ஜீவித அமைக்கிறான். யுகேக ஜீவன் சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டம் மேல ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். சுரக்ஷா காப்புறுதி திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படுகின்றமை மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் ஆலோசனையின் பிரகாரம் சுரக்ஷா காப்புறுதி திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றமை தொடர்பில் டன்ஸ் செய்தி பிரிவுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எமது மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டம் ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நிலைமையின் காரணமாக அது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை முன்கொண்டு செல்வதற்கான அங்கீகாரத்தை அளித்திருக்கின்றார். அந்த வகையிலே எதிர்வரும் June 1 முதல் அரச பாடசாலைகள் கல்வி பயிலும் 41 லட்சம் மாணவர்களுக்கு இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டம் மீண்டும் அமல் செய்யப்படும். அந்த வகையிலே இவர்கள் பல்வேறு நன்மைகளை பெறுவார்கள். அது மாத்திரமன்றி பெற்றோர்களின் சுமையும் கூட அது குறைக்கும் வண்ணம் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டம் மீண்டும் அமல் செய்யப்பட்டிருப்பதானது எமது நாட்டிலே கல்வி பயிலும் மாணவர்களுக்கான ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. குருநாகல் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். குருநாகல் மீரிக்கம மாலதனிய நால பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். குருநாகல் மீரிக்கம மாலதனிய வீடொன்றுக்குள் இன்று அதிகாலை நுழைந்த திருடனால் குறித்த 3 கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். 80 வயதான வயோதிபர், 77 வயது அவரது மனைவி மற்றும் 42 வயது மகன் 3 வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் கொல்லப்பட்டுள்ளனர். கொலையாளி என சந்தேகப்படும் திருடனை கைது செய்துள்ள மாலதனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி 5 பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி 5 பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் 20,000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. காத்தான்குடி 5 பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் 38வது வருடமாக ஹாஜாஜி கந்தூரியையொட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. காத்தான்குடி 5 பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் வருடந்தோறும் இடம்பெற்று வரும் ஹாஜாஜி கந்தூரி நிகழ்வின் 38வது வருட கந்தூரி நிகழ்வுக்கான கொடியேற்றம் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது. 5 தினங்களாக பள்ளி வாயிலில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இறுதி தினமான இன்று 20,000 பேருக்கு சமைத்த உணவு
உணவு அன்னதானமாக வழங்கும் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கந்தூரி நிகழ்வு காத்தாங்குடி அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் மௌலவி ஏஜே அப்துர் ரவுப் மிஸ்பாஹி தலைமையில் அவரின் பிரார்த்தனையுடன் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி 243வது ராணுவ முகாம் கட்டளை அதிகாரி பிரிகேடியர் சந்திமால் குமாரசிங்கம் மற்றும் இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு உயரதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இனி வெளிநாட்டுச் செய்தி. ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்சி ஹெலிகாப்டரில் இறந்தாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சீரற்ற வானிலை காரணமாக மீட்புப் படையினர் அந்த இடத்தை அடைய முயற்சித்து வருவதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் இருந்து வடமேற்கே சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் அஜர்பைஜானின் எல்லையில் உள்ள ஜோல்ஃபா நகருக்கு அருகில் இந்த சம்பவம் நடந்ததாக குறித்த அந்நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கையின் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் IPL தொடரில் தனது முதல் இலக்கினை கைப்பற்றியுள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வீரர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் தனது முதலாவது இலக்கினை கைப்பற்றியுள்ளார். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலேயே அவர் தனது முதலாவது இலக்கினை வீழ்த்தியுள்ளார். போட்டியில் விஜயகாந்த் வீசிய விஜயகாந்த் வியாஸ்காந்த் வீசிய 14வது ஓவரின் 2வது பந்து வீச்சில் பிரப்சிம்ரன் சிங் ஆட்டமிழந்தமை குறிப்பிடத்தக்கது. He's gone up for it, and the finger goes up as well. Needed that desperately. And straight away. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை எமது பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.